श्री वीतरागाय नमः। जैन रामायणं तोडर एन 100। वनकम भव्यर्गले, मुंदे तोडरिले तान कंड कनवुगले पत्रिये पयंगले सीधे रामनिडत्तिले केट्टु तेरिंदु कोंडाल। इदिले ओर कनविनदु पयन एंगर एंदु पार्कर पोदु अवलकु इरंडु पुत्रर्गल पिरक पोगरार्गल एंबदुं अवलकु ओर तुन्बं எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது ஜினர் வழிபாடு ஏற்றுவதன் மூலமாகவும் தானம் தர்மம் போன்ற ஈகைக்குரிய செயல்களை ஆற்றுவதன் மூலமாகவும் அந்த துன்பத்தில் இருந்து விடுபடலாம் என்கிற மாதிரி ஒரு கருத்தை ராமன் அவளுக்கு கூறுகிறான். அவள் கருவுற்று இருக்கின்ற இந்த நேரத்திலே அவளிடத்திலே உனக்கு என்ன விருப்பமாக இருக்கிறது அதை கேள், நான் உனக்கு தருகிறேன் என்பது போல அவன் வார்த்தைகளை பேசுகிறான். அவள், ஐயனே, எனக்கு எல்லா ஜெனர் கோயில்களையும் தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் இருக்கிறது என்று அவள் கூறினாள். அதன் அடிப்படையிலே அவன் வாயிற்காவலனை அழைத்து எல்லா ஜெனர் கோயில்களையும் புதுப்பிக்க வேண்டும் என்று ஆணையிட்டான். அமைச்சர்களிடம் போய் சொல் என்று ராமன் கூறினான். அதை அப்படியே செயல்படுத்துவதற்காக திட்டம் தீட்டுகிறார்கள். முதலிலே அயோத்தி மாநகரிலே இருக்கின்ற அந்த மகேந்திர உதய பூங்கா, அந்த பூங்காவிலே உள்ள ஜினர் ஆலயத்தை செப்பனிடும் பணியிலே ஈடுபடுகிறார்கள். ராமன் தான் சீதையுடன் அங்கே சென்று அவற்றையெல்லாம் காணப்போகிறேன் என்று கூட கூறியிருக்கிறார். இப்போது அந்த உத்தரவுப்படி எல்லா கோயில்களும் புனரமைக்கப்பட்டன, அழகுபடுத்தப்பட்டன. மகேந்திர உதய பூங்காவிலே உள்ள கோயில் மிக நன்றாக அழகுபடுத்தப்பட்டது. ஏனென்றால் அது அயோத்தி மாநகரத்தினுடைய மைய பகுதியிலே அமைந்திருக்கிறது அல்லவா? அங்கே நடன கூடங்களும் இசை கூடங்களும் அமைக்கப்பட்டன. ராமன் சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் நகர மக்களுடனும் மகேந்திர உதய பூங்கா சென்று தங்கினான். கோயிலே அந்த ஜினாலயத்தில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்றன. அங்கேயே பல நாட்கள் தங்கினான். அப்போது ஒரு நாள் நகர மக்கள் ராமனை காண மகேந்திர உதய பூங்காவுக்கு வந்தார்கள். வாயிற்காவலன் சென்று அதை ராமனுக்கு தெரிவித்தார். பல மக்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள் அரசர் பெருமானை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலே. அவர்கள் ஏதோ முறையிட வந்திருக்கிறார்கள் என்று அவன் வாயிற்காவலன் ராமனிடத்திலே கூறுகின்றான்.
அப்போது சீதை தனது வலது கண் துடிக்கிறது, தனக்கு ஏதோ வரப்போகிற துன்பத்தை முன்கூட்டி அறிவிக்கிறது என்று எண்ணுகிறாள். இதற்கு முன்னாலே கடல் நடுவிலே உள்ள இலங்கையிலே எனக்கு விளைந்த துன்பங்களால் எனக்கு எண்ணற்ற துன்பங்கள் விளைந்தன. அவ்வாறு விளைந்த துன்பங்களால் என்னுடைய தீவினைகள் திருப்தி அடையவில்லை போல் தெரிகிறது. விருப்பு வெறுப்பால் உயிர் ஈட்டிய வினைகளின் விளைவை அது தவறாமல் அடைந்தே தீரும். அதை விளக்க எவராலும் முடியாது. இவ்வாறு எண்ணிக்கொண்டு அவள் தனது வலக்கண் துடிப்பதை உடனிருந்த அனுமதி அரசியிடத்திலே கூறினாள். அவளிடத்திலே அதனுடைய பயன் என்ன? எனது வலது கண் துடிக்கிறது என்பதை கூறி அதற்கான பயன் என்ன என்று கேட்கிறாள். அவளும் சீதை எண்ணியவாறு நன்மையும் தூய்மையும் கலந்தது போல ஊழ்வினை பயன் வருகின்ற தருணத்திலே இந்த மாதிரி நிமித்தங்கள் தோன்றக்கூடும், அறிகுறிகள். அந்த ஊழ்வினை பயனை அவரவர்களே தூய்க்க வேண்டும். வினைகள்தான் கூற்றுவன், தெய்வம், ஊழ் எல்லாமே அதான். நம் எல்லோருமே ஊழ்வினையினுடைய அடிமைகள். சித்தன் ஒருவன் தான் வினைகள் முழுதும் நீங்கியவன் என்று அவள் பதில் உரைத்தாள். அதற்கு பிறகு சீதை அழுவதைக் கண்டு பிற அரசிகள் அவளை தேற்றினார்கள். ஜினர் வழிபாடு இயற்றல், வறியோர்க்கு ஈதல் போன்ற நற்செயல்களாலே தீவினைகள் விலகும் என்று கூற சீதை அப்போது பொக்கிஷதாரி, அதாவது கருவூலம் காப்பவன், அதுதான் பொக்கிஷதாரி. ஒரு ஒரு மன்னருடைய கட்டுப்பாட்டிலும் அவன் செயல்படுவான். இந்த மாதிரி பொக்கிஷதாரின்னு சொன்னால் கருவூலம் காப்பவன். அவனை அழைத்து தனக்கு பிள்ளை பிறக்கின்ற வரையிலே தானம் நடக்கட்டும் அனுதினமும் என்று சீதை கூறினாள். ராமன் கட்டளை ஏற்று வாயிற்காவலன் அங்கே வெளியிலே காத்திருந்தார்கள் அல்லவா, நகரத்து மக்கள் ஒரு சாரார். கொஞ்சம் குழுமமாக கூடி வந்த அந்த நகரத்து மக்கள் அவர்களை உள்ளே அழைத்து வந்தான். ராமன் அந்த சமயத்திலே அவர்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள்? சாதாரணமாக வந்து மக்கள் குறைகள் அப்படின்னு சொன்னால் அரசவை அதாவது தர்பாரை நோக்கி வருவார்கள். ஆனால் இப்போ வந்து அவன் தன்னுடைய மனைவி மற்றும் தன்னுடைய உறவுகளுடன் இங்கே மகேந்திர உதய பூங்காவிலே ஜினாலயத்திலே தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறான். இந்த சமயத்திலே மக்கள் அவனை பார்க்க வேண்டும் என்று கூறி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் எந்த காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள், எதை பற்றி முறையீடு செய்வதற்காக அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று அவர்களிடத்திலே வந்திருக்கின்ற காரணத்தை பற்றி
தெரிவிக்க சொல்கிறார். அப்போது வந்திருக்கிற அந்த மக்கள் எல்லோருமே வாய் அடைத்து போய் நிற்கின்றார்கள். அவ்வாறு நிற்கின்ற அவர்களது தோற்றத்திலே அஞ்சுகிற தோரணை தெரிகிறது. அதாவது நடுங்கிக் கொண்டு நிற்கின்றார்கள் பயத்துடன். அதனால அவன் வந்து பல முறை ராமன், நீங்கள் வந்து எதற்காகவும் அஞ்ச வேண்டாம், என்ன காரணத்திற்காக நீங்கள் இங்கே சந்திக்க வந்திருக்கிறீர்கள், முறையிட வந்திருக்கிறீர்களோ அதை பயமில்லாமல் அச்சப்படாமல் தெரிவியுங்கள் என்று அவன் கொஞ்சம் துணிவூட்டி, அதாவது அஞ்சுகிறவர்களுக்கு தைரியம் வரவழைக்கும் விதத்திலே அவன் கேட்கிறான். அப்ப விசயன் என்கிற ஒரு குடிமகன், அதாவது ஒரு சேர திரண்டு வந்த அந்த மக்களிலே விசயன் என்பவன் ஒருவன். அவன் அந்த விஷயத்தை சொல்றதுக்கே அவனுக்கு வந்து அவனது நான் குழறிக்கொண்டே இருந்தது. அவன் ராமனை நோக்கி சொல்கிறான், மன்னாதி மன்னா, எங்களுடைய ஒரு வேண்டுகோளை கேளுங்கள். மக்கள் இயற்கையிலேயே கெட்ட உள்ளம் படைத்தவர்கள், நல்லா கவனிக்கணும், இயற்கையிலேயே மக்கள் கெட்ட உள்ளம் படைத்தவர்கள். ஒரே ஒரு சாக்கு கிடைத்துவிட்டால் கூற வேண்டாம், கூற வேண்டுமா? சின்னதா ஒரு சாக்கு கரைச்சிச்சுன்னா போதும், பூதாகரை படுத்திருவாங்க. மக்கள் அவள் அந்த அளவுக்கு கெட்டு போன உள்ளம் படைத்தவர்கள். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நகரத்தினுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், ராவணனாலே திருடி கடத்தி கொண்டு எடுத்து செல்லப்பட்ட சீதையை பல காலம் கழித்து எல்லாம் அறிந்த ராமனே அரண்மனையிலே சேர்த்து கொண்டது. இந்த விதத்திலே நியாயம், மன்னன் எவழி குடிகள் அவ்வழி என்று கூறுவதற்கு இணங்க, அநீதிக்கும் அதர்மத்திற்கும் வழிகோலுகின்ற இந்த செயலை எப்படி நாம் ஏற்பது என்று ஊர் முழுக்க மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தீய உள்ளம் படைத்த அவர்கள் யாரும் தங்களை அடக்குவதற்கு இல்லை என்று எண்ணத்திலே பழி சாற்றுகிறார்கள், புழுதி வரி தூற்றுகிறார்கள். இதை நீக்க வழி என்ன என்பதை நீங்களே சொல்லுங்கள். இந்த பழி மட்டும் ஒன்றே ஒன்று இல்லாவிட்டால் உங்களோட ஆட்சி தேவர் கோமான் ஆட்சியை விட மேன்மையானது. இந்த பழி இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய உத்தமமான செயல்கள் எல்லாம் கூட கலங்கப்பட்டு போகிறது. விசயன் கூறியதை கேட்ட ராமன் சம்மட்டியாலே அடிபட்டவன் போன்று ஒரு வினாடி துன்புற்றான். நியாயமான கேள்வி தானே? பத்து பேர் சும்மா போனால் கூட ரெண்டு பேர் இப்படி ஏதாச்சும் பேசுவான். அப்போ அந்த பேச்சுக்கான பதில் கொடுக்கணும்.
அதுக்கான வந்து அதுக்கு வந்து பிராயச்சத்தை என்னன்னு பார்க்கணும். அதான் மன்னரோட கடமை. இது சொன்ன உடனே அவன் இடி சம்மட்டியால் அடித்த மாதிரி அவனுக்கு கலக்கம் அடைந்து விட்டான், துன்புற்றான். இப்போ மனசுக்குள்ள நினைக்கிறான், என்னுடைய புகழாகிற அல்லி இகழ்ச்சி என்கிற நெருப்பாலே எரிக்கப்படுகிறது. முன்பு சீதையின் பிரிவை தாங்க மாட்டாமல் துன்பத்தினாலே பீடிக்கப்பட்டேன். இன்புற்று வாழ நான் அயோத்திக்கு திரும்பி வந்தேன். இப்போது என் குடிப்பெருமையாகிற தாமரை மலர் சீதையினாலே வாடுகிறது. அத்தகையவளுக்காக நான் கடலை கடந்து போரிட்டு பகைவனை வென்றேன். சீதை என் நற்குடி பிறப்பாகிய கண்ணாடியை களங்கப்படுத்துகிறாள். மக்கள் பேசுவதிலே கூட உண்மை இருக்கிறது. கெட்டவன் வீட்டிலே இருந்த சீதையை நான் ஏன் கொண்டு வந்து சேர்த்து கொண்டேன்? நான் சீதை இல்லாமல் ஒரு கணமும் இருக்க மாட்டேன். சீதையும் என் மீது பேரன்பு கொண்டவள். இப்படியெல்லாம் அவன் எண்ணத்திலே பல்வேறு விதமான சிந்தனைகள் அலைப்பாய்கிற இப்போது அவன் என்ன முடிவுக்கு வருகிறான்? இதை நாம் நாளைக்கு சந்திக்கும் போது பார்க்கலாமா? நன்றி, வணக்கம், ஜெய் ஜி.